நோ பெயின் நோ கெயின். பயனில்லாத காரியம் இல்லை. எந்த ஒரு காரியம் வெற்றி பெற வேண்டும், சிறப்பாக நடைபெறும் என்று சொன்னால் அதற்கு சில சிரமங்களை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். எந்தவித சிரமமும் இன்றி எந்த காரியமும் நடக்காது என்பதை உங்களுடைய நினைவில் கொண்டு வந்து இந்த வகுப்பை ஆரம்பிக்கலாம். முதலாவது வகுப்பறை சூழல், கிளாஸ் ரூம் கிளைமேட். கிளாஸ் ரூம் கிளைமேட், வகுப்பறை சூழல். இந்த பகுதியில் இருந்து ஃபர்ஸ்ட் டெக்ல ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. இது ஆக்சுவலா டெக்னாலஜி டாபிக், இருந்தாலும் கூட வகுப்பறை சூழல் உலகிற்கும் பொருந்தும் அப்படிங்கிறதுனால இந்த டாபிக் நாம எடுத்திருக்கிறோம். கிளாஸ் ரூம் கிளைமேட், வகுப்பறை சூழல். வகுப்பறை சூழலை நிர்ணயிப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் நிர்ணயிப்பவர் அல்லது நிர்ணய வகுப்பறை சூழலை நிர்ணயம் செய்வதில் முக்கிய பங்காற்றுபவர் ஆசிரியர். வகுப்பறை சூழலை ஆராய்ந்தவர்கள் ஆலன் மற்றும் ரேயன். இவர்களுடைய ஆராய்ச்சியில 14 வகையான நடத்தை கோட்டை எழுதினாங்க. 14 ஆலன் மற்றும் ரேயன், ரேயன் இவங்க வந்து வகுப்பறை சூழலை ஆராய்ச்சி பண்ணும்போது 14 வகையான நடத்தை கோலங்கள், பிஹேவியர் பேட்டர்ன், நடத்தை கோலங்களை விளக்கினாங்க. இதுக்கப்புறம் பேரு பேரு 1950 வகுப்பறை நடத்தை கோலங்களை ஆராய்ந்து 12 நடத்தைகள் இருப்பதாக சொன்னார். முதல்ல 14, இப்போ 12 நடத்தை கோலங்கள். பேரு அப்படிங்கிறவரு 1950 வகுப்பறை சூழலை ஆராய்ந்து 12 நடத்தைகளை விளக்கினார். மிக்சர் மற்றும் விந்து, மிக்சர் எம்ஐடி மிக்சர் மற்றும் விந்து இங்க வந்து பட்டதாரி ஆசிரியர்கள் வகுப்பறை ஆராய்ந்து மற்றும் பட்டதாரி ஆராய்ந்து அப்சர்வேஷன் செட்யூல் அண்ட் ரெக்கார்ட், அப்சர்வேஷன் செட்யூல் அண்ட் ரெக்கார்ட், OSCAR. இது வந்து சாட்டா நம்ம என்ன சொல்றோம், OSCAR. மிட்லஸ் மற்றும் மிட்லே ரெண்டு பேரும் சேர்ந்து பட்டதாரி ஆசிரியர்களுடைய வகுப்பறையை ஆராய்ந்து அப்சர்வேஷன் செட்யூல் அண்ட் ரெக்கார்ட், அதுதான் சாத்தா நாங்க என்ன சொல்றோம், OSCAR. அந்த படிவத்தை கொண்டு விளக்கினார்கள், OSCAR அந்த படிவத்தை கொண்டு விளக்கினார்கள். இதை பார்த்து முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ் கேட்டகரிஸ் FIAC. ஸ்டாண்டர்ட் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ் கேட்டகரிஸ் FIAC. இப்போ இந்த பகுதி இருந்தா நம்ம ஏற்கனவே டெக்னிக்கல் கொஸ்டின் வந்திருக்கு. நடவடிக்கைகளை
அப்படின்னு பார்த்தோம். இப்ப ஆசிரியர் பேசுதல வந்து ரெண்டு வகையா பிரிச்சாங்க. ஆசிரியர் பேசுதல வந்து இரண்டு வகையாக பிரிச்சாங்க. ஒன்று மறைமுக பேச்சு, இரண்டு நேரடி பேச்சு. மறைமுக பேச்சு, நேரடி பேச்சு. இந்த மறைமுக பேச்சு அப்படிங்கிறது ஒன்னுல இருந்து நான்கு வரைக்கும். ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உணர்வை ஏற்றல், அக்செப்ட். உணர்வை ஏற்றல், ஆசிரியர் பேசுதல், டீச்சர்ஸ் டாக். இந்த ஆசிரியர் பேசுதல இரண்டு வகையாக பிரிக்கிறோம். மறைமுக பேச்சு, நேரடி பேச்சு, இன்டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச். மாதிரி மறைமுக பேச்சுல முதலாவது உணர்வை ஏற்றல், அக்செப்ட் ஃபீலிங். இரண்டாவது பாராட்டுதல், பிரைசஸ். இரண்டாவது பாராட்டுதல், பிரைசஸ். மூன்றாவது பயன்படுத்துதல், யூசஸ். ஐடியா மாணவர்கள் சொன்ன ஐடியாக்களை இம்ப்ளிமெண்ட் பண்றது, யூசஸ் ஐடியா. நான்காவது வினாக்கள் கேட்டல், குஸ்டினிங். வினாக்கள் கேட்டல் ஆசிரியர்களுடைய மறைமுக தாக்கம் அல்லது மறைமுக பேச்சில் ஒன்றிலிருந்து நான்கு வரைக்கும் இருக்கு. அடுத்து ஐந்திலிருந்து ஏழு வரைக்கும் நேரடி பேச்சு, ஆசிரியர்களுடைய நேரடி பேச்சு. ஐந்தாவது விரிவுரையாற்றுதல், லெசனிங். விரிவுரையாற்றுதல். ஆறாவது ஆணையிடல், டைரக்டிங். ஆணையிடல். ஏழாவது துணை நிலை கூறல், கிரிட்டிசைசர். ஏழாவது உரை நிலை கூறல். ஆசிரியர்களுடைய பேச்சுக்கள் நிறைவேறது ஒன்றிலிருந்து ஏழு வரைக்கும். ஒன்றிலிருந்து நான்கு வரைக்கும் மறைமுக பேச்சு, ஐந்து முதல் ஏழு வரைக்கும் நேரடி பேச்சு, எட்டு ஒன்பது மாணவருக்குரியது. மாணவர் பேசுதல், பதில் கூறுதல், ரெஸ்பான்ஸ். ஆசிரியர் கொஸ்டின் கேட்டா மாணவர்களுக்கு பதில் கூறுதல். அதிகம் பேசி இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுல வந்து மாணவர்களுடைய தாக்கம் அதிகமா இருந்தா டீச்சர்ஸ்
டாமினன்ட் கிளாஸ், மாணவர்களின் ஆதிக்கம் நிறைந்த வகுப்பறை அப்படின்னு சொல்றோம். ஆசிரியர்களுடைய தாக்கம் அல்லது ஆசிரியர்களுடைய பேச்சு அதிகமாக இருந்தா அதை டீச்சர்ஸ் டாமினன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? எது அதிகமா இருக்கோ அவர்களுடைய ஆதிக்கம் நிறைந்த வகுப்பறை சொல்றோம். ஆனா பிளாண்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இருவரும் சம அளவில் இருக்க வேண்டும். இருவரும் சம அளவில், அதான் 50% ரிமைனிங் 50% பை ஸ்டூடெண்ட். அதுதான் வந்து ஒரு ஜனநாயக வகுப்பறை, டெமோக்ராட்டிக் கிளாஸ் ரூம் அப்படிங்கிறார். ஜனநாயக வகுப்பறை அப்படின்னா ஆசிரியர் பாதி பேசிக்கணும், டெய்லி பாதி ஸ்டூடெண்ட் பேசிக்கணும். அதுதான் ஜனநாயக வகுப்பறை அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ஆர்வம், ஆர்வம் இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை இன்ட்ரெஸ்டி இன்ட்ரெஸ்டி அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லில் இருந்து வருகிறது. இன்ட்ரெஸ்ட் என்ற வார்த்தை இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற லத்தீன் மொழியிலிருந்து பிறந்தது. இதனுடைய பொருள் இட் மேக்ஸ் எ டிஃபரன்ஸ், இட் மேக்ஸ் எ டிஃபரன்ஸ், இட் மேக்ஸ் எ டிஃபரன்ஸ் அல்லது இட் மேட்டர்ஸ், இட் மேட்டர்ஸ். இண்டஸ்ட் அப்படிங்கிற சொல்லானது இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பிறந்தது. இதனுடைய பொருள் இட் மேக்ஸ் எ டிஃபரன்ஸ் ஆர் இட் மேட்டர்ஸ். அப்ப இண்டஸ்ட் அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கவர்ச்சி அல்லது விருப்பம் அப்படின்னு சொல்றோம். கவர்ச்சி என்பது ஒன்றில் மிகு விருப்பம் அல்லது ஒன்றி போதல். ஆர்வம் என்பது விருப்பம், ஆர்வம் இண்டஸ்ட் சொல்றோம். ஆர்வம் என்பது மறைந்திருக்கும் கவனம், ஆர்வம் என்பது மறைந்திருக்கும் கவனம், ஆர்வம் என்பது மறைந்திருக்கும் கவனம். கவனம் ஆர்வத்தின் செயல்வடிவம், கவனம் ஆர்வத்தின் செயல்வடிவம். ஆர்வம் என்பது மறைந்திருக்கும் கவனம், கவனம் ஆர்வத்தின் செயல்வடிவம். இன்ட்ரெஸ்ட் இஸ் லேட்டன்ட் அட்டென்ஷன் இஸ் எ இன்ட்ரெஸ்ட் இன் ஜேக்சன். வில்லியம் மக்டூகல், இங்கிலாந்து சைக்காலஜிஸ்ட் சொன்னவர் யாரு? வில்லியம் மக்டூகல். ஆர்வம் என்பது மறைந்திருக்கும் கவனம், கவனம் ஆர்வத்தின் செயல்படிவம். இன்ட்ரெஸ்ட் இஸ் லேட்டன்ட் அட்டென்ஷன் இஸ் எ இன்ட்ரெஸ்ட் இன் ஜேக்சன், இங்கிலாந்து சைக்காலஜிஸ்ட் வில்லியம் மக்டூகல். ஆர்வத்தை அளவிடக்கூடிய முக்கியமான சோதனைகள், சோதனைகள் ஒன்று வந்து தொழில் ஆர்வ மனப்பான்மை அளவுகோல், தொழில் ஆர்வ மனப்பான்மை அளவுகோல். பிரஸ்லீஸ் இண்டஸ்ட் ஏட்டிடியூட் கேட்டீங்கன்னா கூட ரெக்கார்ட்
1949 ரிவைஸ் பண்ணாங்க, மாற்றி அமைக்கப்பட்டது. 1939 1949 இதுல வந்து தொழில்துறை, பொறியியல், அறிவியல், இலக்கியம், இசை போன்ற 9 துறைகளினுடைய ஆள்பட்டை அளவிடலாம். இந்த டெஸ்ட்ல கூட உருவாக்கிய இந்த சோதனையில் 9 துறை மாணவர்களுடைய ஆர்வத்தை அளவிடலாம். தொழில்துறை, பொறியியல், அறிவியல், இலக்கியம், இசை உட்பட்ட 9 துறைகளினுடைய ஆர்வத்தை அளவிடலாம். இது வந்து 9 வயது முதல் 16 வயது வரை உள்ள மாணவர்களுக்கு பொருந்தும். இது ஒரு தொகுதி சோதனை. கூட உருவாக்கிய அந்த சோதனையில 504 உருப்படிகள் இருந்தது. இது ஒரு தொகுதி சோதனை. அடுத்தது கூட உருவாக்கி இன்னொரு சோதனை, KPRO கூட பிரிபரன்ஸ் ரெக்கார்ட் ஃபார் ஆக்குபேஷனல் இது யாருக்கு பயன்படுது அப்படின்னா, கல்லூரி மாணவர்களுக்கு, உயர்நிலை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு பயன்படுகிறது. இப்ப கூட எத்தனை டெஸ்ட் உருவாக்கியிருக்காரு? 2. இன்னும் இருக்கிறா, நம்ம பார்க்கறது 2 தான். அடுத்தது தொழில் ஆர்வ பட்டியல். ஸ்ட்ராங் அப்படிங்கிறது பலமான அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, ஒரு பேர் தான். STROMG ஸ்ட்ராங், STIP அப்படின்னு சொல்றோம். STIP ஸ்ட்ராங் வொகேஷனல் இன்ட்ரஸ்ட் பிளான், ஸ்ட்ராங் வொகேஷனல் இன்ட்ரஸ்ட் பிளான். இது வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் பிளஸ் பள்ளியை விட்டு விலகியவர்கள் ஆகியோர்களுக்கு தொழில் வழிகாட்ட பயன்படுகிறது. ஆண் மற்றும் பெண் மாணவர்களுக்கு, அதோடு பள்ளியை விட்டு விலகியவர்களுக்கு தொழில் வழிகாட்ட பயன்படுகிறது. எந்த தொழில் ஆர்வம் இருக்கு அப்படிங்கறத அளக்கறதுக்கு இது பயன்படுகிறது. STIP ஸ்ட்ராங் வொகேஷனல் இன்ட்ரஸ்ட் பிளான். ஒருவேளை அப்ரிகேஷன் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து 17 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஸ்டேன்போர்ட் பல்கலைக்கழகத்தால 1927 உருவாக்கப்பட்டது. 1927 உருவாக்கப்பட்டது. ஸ்டேன்போர்ட் அப்படின்னா என்ன? பல்கலைக்கழகம், அது கூட ஒரு முறை கேட்டிருக்காங்க. 17 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்காக ஸ்டேன்போர்ட் பல்கலைக்கழகத்தில் 1927 உருவாக்கப்பட்டு 1951 திருத்தப்பட்டது. 1951 திருத்தப்பட்டது. இதுல வந்து 80 பகுதிகள், 80 பகுதிகளாக பிரிச்சாங்க. இதுல 420 தனி விவரங்கள் தொகுக்கப்பட்டிருக்கும்.
1951 திருத்தப்பட்டது. சில 80 பகுதிகள் இருக்கு, 420 தனி விவரங்கள் தொகுக்கப்பட்டிருக்கும். இந்த சோதனையில நான் உருவாக்கின இந்த சோதனையில எல் விருப்பம் வந்து எல், அதாவது கை விருப்பத்தை எல் என்ற சொல்லாலும் குறிக்கிறோம். லைஃப் விருப்பமின்மை, விருப்பமின்மை இஸ் லைஃப் டி என்ற சொல்லாலும் குறிக்கிறோம். வித்தியாசமின்மை இன்டிபரன் ஐ அப்படிங்கிற சொல்லாலும் குறிக்கிறோம். விருப்பத்தை எல் என்ற சொல்லாலும், விருப்பமின்மையை டி என்ற சொல்லாலும், வித்தியாசமின்மையை ஐ என்ற சொன்னாலும் குறிக்கிறோம். சாங் இன்னொன்னு உருவாக்கினார் சா எஸ்டிஐஐ. அடுத்த டெஸ்ட் எஸ்டிஐஐ சா கேம்பல் இண்டஸ் இன்வென்டரி. சா கேம்பல் இண்டஸ் இன்வென்டரி கேம்பல் சிஐஎம் பிபிஇஎல்எல் கேம்பல் இண்டஸ் இன்வென்டரி. இது வந்து 1974 உருவாக்கப்பட்டது. அடுத்தது மூர் தொழில் ஆர்வ கருவி. மூர் அவர் ஒருத்தருடைய பேர் எம் ஓஓஆர் மூர். மூர் தொழில் ஆர்வ கருவி மூர்ஸ் ஆக்குபேஷனல் இன்ட்ரஸ் இன்வென்டரி. மூர்ஸ் ஆக்குபேஷனல் இன்ட்ரஸ் இன்வென்டரி வந்து 1921 உருவாக்குனாங்க. இதுல வந்து 14-20 வரை வினாக்கள் இருக்கிறது. 14 முதல் 20 வினாக்கள் இருக்கும். அடுத்தது பி எஸ் பன்சால். பி எஸ் பன்சால் மற்றும் மற்றும் இவர்களின் தொழில் ஆர்வ ஏடு. இவர்களின் தொழில் ஆர்வ ஏடு சூழ்நிலை. நமக்கு வந்து
அப்ப நாம வந்து செயல்பட்டு ஆரம்பிக்கிற வழி கிடையாது. SBII ஸ்டார் கேம்பல் இண்டஸ் இன்வென்டரி 1974. அதுக்கு அடுத்தது தொழில் ஆர்வம் கருவி நியூஸ் ஆக்குபேஷனல் இண்டஸ் இன்வென்டரி. இது வந்து 1921 உருவாக்கப்பட்டு இதுல வந்து உருவாக்கப்பட்டது 14 முதல் 20 விழாக்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பி எஸ் பன்சால் மற்றும் டி என் சி வெத்தமா இவர்கள் தொழில் ஆர்வ ஏடு. அதுக்கு அடுத்தது சாட்டர்ஜியின் ஒளியற்ற முன்னுரிமை அறிக்கை. சாட்டர்ஜியின் மொழியற்ற முன்னுரிமை அறிக்கை. சாட்டர்ஜி நான் வெர்பல் பிரிபரன்ஸ் ரெக்கார்ட். சாட்டர்ஜியின் மொழியற்ற முன்னுரிமை அறிக்கை. சாட்டர்ஜிஸ் நான் வெர்பல் பிரிபரன்ஸ் ரெக்கார்ட். அடுத்த பிஐஏஎஸ் பிரஸ்டீஜ் இண்டஸ் ஆட்டிடியூட் ஸ்கேல். பிரஸ்டீஜ் இண்டஸ் ஆட்டிடியூட் ஸ்கேல் பிரஸ்டீஜ் கவர்ச்சி மனப்பான்மை சோதனை. பிஐஏஎஸ் பிரஸ்டீஜ் அப்படிங்கிற ஒரு சோதனை உருவாக்கிட்டார். PREESYIS அடுத்த டெஸ்ட் டஸ்டோன் இண்டஸ் செடியூல். டஸ்டோன் எங்க வர்றாரு? எங்க வீட்டு வந்தாரா? நுண்ணறிவுல குழு காரணி கோட்பாட சொல்லி இருக்கிற அவரே தான் டஸ்டோன் இண்டஸ் செடியூல். இந்த டெஸ்ட் மூலமா ஆர்வத்தை அளக்கலாம். டஸ்டோன் இண்டஸ் செடியூல் அடுத்த டாபிக் நாட்டத்திறன் ஆட்டிட்யூட். இண்டஸ் வேற நாட்டம் வேற. நாட்டம்னா ஆற்றலை முன்கூட்டியே அளத்தல். ஆற்றலை முன்கூட்டியே அளத்தல். ஆற்றலை முன்கூட்டியே அளத்தல். இப்போ 2004-2005 தான் சுயநிதி பிஎஸ் கல்லூரிகள் நிறைய வந்து செட்மன்ஸ் காலேஜஸ். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏஎஸ் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் மொத்தம் 11 காலேஜ் தான் இருக்கு தமிழ்நாட்டில். அடிதுடியா இருக்கும் பிஎஸ் என்ட்ரன்ஸ் எழுதணும் சரிங்களா. அந்த என்ட்ரன்ஸ்ல ஆசிரியர் ஆவதற்கு இவர்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கா அப்படின்னு சில எண்ணங்கள் இருக்கும் சரிங்களா. அதான் வந்து ஆற்றலை முன்கூட்டியே அளத்தல். கெப்பாசிட்டி டு லேர்ன் ஆர் பொட்டன்சியல் அச்சீவ்மெண்ட். கெப்பாசிட்டி டு லேர்ன் ஆர் பொட்டன்சியல் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாட்டம்னா என்ன? தனி மனிதனின் நிகழ்கால ஆற்றல். தனி மனிதனின் நிகழ்கால ஆற்றல். நிகழ்கால ஆற்றலை சுட்டி காட்டுகிறது. தனி மனிதனின் நிகழ்கால ஆற்றல் நிகழ்கால ஆற்றலை சுட்டி காட்டுகிறது. இது ஒரு தொகுப்பு சோதனை.
ஆக்கியவர் பெர்னஸ். பெர்னஸ் PINNET பெர்னஸ். சிசோர் SEASHORE சிசோர். பெர்னஸ் மற்றும் சிசோர் மற்றும் பெஸ்லன் WEIFMAN பெஸ்மன். பெஸ்மன் பெர்னஸ் சிசோர் மற்றும் பெஸ்மன். அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் இந்த சோதனை உருவாக்கப்பட்டது. பல நாட்டு சோதனை உருவாக்கப்பட்ட நியூயார்க் உருவாக்கப்பட்ட நாடு அமெரிக்கா. உருவாக்கியவர்கள் பெர்னஸ் சிசோர் மற்றும் பெஸ்மன். 1947 உருவாக்கப்பட்டு 1963 மாற்றி அமைக்கப்பட்டது. 1947 உருவாக்கம் ரிவைஸ்டு 1963. இது ஒரு முன்னறி சோதனை. முன்னறி சோதனை என்னங்க? ஒரு செயல் நடைபெறுவதற்கு முன்னரே செய்யக்கூடிய சோதனை. வியப்பு செய்யும் இல்லையா? அந்த லெசன் நடத்தாதுக்கு முன்னாடி ஒரு முன்னறி சோதனை. நான்கு முதல் எட்டு வரை
மனப்பான்மை ஆட்டிட்யூட். இதுவரைக்கும் பார்த்தது நாட்டம் ஆட்டிட்யூட், இப்ப பார்க்கறது ஆட்டிட்யூட் மனப்பான்மை. மனப்பான்மை என்ன? ஒன்றை பற்றிய எண்ணம். வரையறை சாதக பாதக உணர்ச்சியின் கோணங்கள். சாதக பாதக உணர்ச்சியின் கோணங்கள், சாதக பாதக உணர்ச்சியின் கோணங்கள் உளவியல் பொருளுடன் சம்பந்தப்பட்டுள்ளது. உளவியல் பொருளுடன் சம்பந்தப்பட்டுள்ளது. இதுவே மனப்பான்மை. சாதக பாதக உணர்ச்சியின் கோணங்கள் உளவியல் பொருளுடன் சம்பந்தப்பட்டுள்ளது. இதுவே மனப்பான்மை. மனப்பான்மை உருவாவதில் நான்கு நிலைகள் இருப்பதாக ஆல்போர்ட் ஸ்டேக்னர் சொல்லியிருக்காங்க. மனப்பான்மை உருவாவதில் நான்கு நிலைகள் இருப்பதாக ஆல்போர்ட் ஸ்டேக்னர் சொல்லியிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஒண்ணு, அந்த நான்கு நிலைகள் ஒருங்கிணைப்பு, இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்களே ஒருங்கிணைப்பு. பல்வேறு அனுபவங்களை நமக்கு கிடைத்த அனுபவங்களை ஒருங்கிணைத்தோம்னா மனப்பான்மை உருவாகும். இரண்டாவது, அனுபவங்களுக்கு இடையே உள்ள வேற்றுமைகளை அறிதல். அனுபவங்களுக்கு இடையே உள்ள வேற்றுமைகளை அறிதல். இதுல வந்து புதிய அனுபவங்கள் கிடைக்கும் போது ஏற்கனவே உள்ள அனுபவங்களில் இருந்து மாறுபட்டதை நாம அறிந்து கொள்கிறோம். புதிய அனுபவங்கள் கிடைக்கும் போது ஏற்கனவே நம்மிடம் உள்ள பழைய அனுபவங்களை அனுபவங்களிலிருந்து மாறுபட்டுள்ளதை அறிந்து கொள்கிறோம். மூன்றாவது, திடீரென நிகழும் சம்பவங்கள், அதாவது வந்து இன்ப துன்ப நிகழ்ச்சிகள். திடீரென நிகழும் சம்பவங்கள், இத்தகைய சம்பவங்கள் வியப்பு இன்பம் போன்றவை ஆழமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறார். இத்தகைய வியப்பு இன்பம் போன்றவை ஆழமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இளநிலம் நிலவு மனப்பான்மையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். இளநிலம் நிகழும் மனப்பான்மையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். மற்றவங்க சொன்னா அது என்ன எதிர்பார்க்காம அப்படியே ஏற்றுக்கணும். மற்றவர்கள் சொல்றத அது நல்லதா கெட்டதா சிந்தித்து ஆராய்ந்து பார்க்காமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். மனப்பான்மையின் வகைகள் ரெண்டு இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ். மனப்பான்மையின் வகைகள் நேரடி சாக்கெண்ணம் பாசிட்டிவ், நேரடி பாசிட்டிவா நினைச்சமா பாசிட்டிவ். இதற்கு எடுத்துக்காட்டு, தேவகுலத்தில் பிறந்தவர்கள் வீரமிக்கவர்கள் என்ற மனப்பான்மை. தேவகுலத்தில் பிறந்தவர்கள் வீரமிக்கவர்கள் என்ற மனப்பான்மை.
வீரமிக்கவர்களா அப்படிங்கிற சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு, அது உண்மைதான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நேதாஜி ஆரம்பிச்ச ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல் ஆர்மியில நேதாஜியினுடைய தமிழக தளபதியா இருந்தவரே புத்தனாமிக்கிறவர், அந்த பகுதியை சேர்ந்தவர், இந்த பகுதியை சேர்ந்தவர். குறிப்பா தேனி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆர்மியில் இருப்பாங்க. அதுக்கு காரணம் ஐஎன்ஏ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆர்மியில நிறைய பேர் இருப்பாங்க. அடுத்தது எதிரிடை மனப்பான்மை அல்லது எதிரிடை சார்பெண்ணம் அல்லது தப்பெண்ணம், தப்பெண்ணம் ப்ரீ ஜஸ்டிஸ், இது வந்து நெகட்டிவா திங்க் பண்றது, நெகட்டிவா நினைக்கிறது. எதிரிடை சார்பெண்ணம் அல்லது தப்பெண்ணம் ப்ரீ ஜஸ்டிஸ், இதற்கு எக்ஸாம்பிள் நீரோட்டல் வன்முறையாளர்கள், வன்முறையாளர்கள் என எண்ணுதல், நீக்கோட்டல் அந்த எங்க பகுதியில் இருக்காங்க சரிங்களா, திருப்பூர்ல நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பா திருப்பூர் சம்பந்தப்பட்ட அந்த தொழில வேகமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க. நீக்கோட்டல் வன்முறையாளர்கள் என எல்லாருமே வன்முறையாளர்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அப்ப நாம தப்பா நினைக்கிறோம், இது தப்பெண்ணம் அப்படின்னு சொல்றாங்க. மனப்பான்மையை அளவிடும் சோதனைகள், மனப்பான்மையை அளவிடும் சோதனைகள், முதலாவது தஸ்டோன் அளவுகோல், தஸ்டோன் அளவுகோல் கோட்பாடு வந்தா இல்லைங்களா, அதே தஸ்டோன் தான், தஸ்டோன் அளவுகோல். இங்க இன்னொரு பேரு சம அளவு இடைவெளி அளவுகோல், சம அளவு இடைவெளி அளவுகோல், ஈக்குவல் அப்பியரிங் இன்டர்வல் ஸ்கேல்ஸ், ஈக்குவல் அப்பியரிங் இன்டர்வல் ஸ்கேல்ஸ், சம அளவு இடைவெளி அளவுகோல். இரண்டாவது முறை, ரிக்கஸ் முறை, எல்ஐ மூன்றாவது நம்மை நம்மளை பற்றியது சரிங்களா, ஆசிரியர்களுடைய மனப்பான்மை பற்றி அறிய எம்இஏஐ எம் என்ன சொல்றா, டீச்சர் இன்வென்டரி, மின்னசோட்டா டீச்சர்ஸ் ஏட்டிடியூட் இன்வென்டரி, எம்டிஏஐ மின்னசோட்டா டீச்சர்ஸ் ஏட்டிடியூட் இன்வென்டரி. மின்னசோட்டா டீச்சர்ஸ் ஏட்டிடியூட் இன்வென்டரி. அடுத்தது இன்னொன்னு எஸ்பி அலுவாலியா, எஸ்பி அலுவாலியா ஆசிரியர் பணியை பற்றிய மனப்பான்மை, எஸ்பி அலுவாலியா ஆசிரியர் பணியை பற்றிய மனப்பான்மை. ஃபர்ஸ்ட் ரெண்டு பொதுவானது, மூன்றாவது நான்காவது ஆசிரியர் மனப்பான்மை பற்றி அறிய பயன்படுகிறது. அடுத்தது அறிதலை அறிந்துணர்தல் அல்லது அறிவதறிதல், டாபிக் வேற டாபிக், அறிதலை அறிந்துணர்தல் அல்லது அறிவதறிதல் மெட்டா காக்னிஷன். இத வந்து இன்னொரு பெயர் கற்க கற்றல், லேர்னிங் டு லேர்ன், மெட்டா காக்னிஷன், எம்இடிஏ சிஓஜி எம்ஐடிஐஓஎன் மெட்டா காக்னிஷன்,
அறிவது அறிதல் அப்படின்னு சொல்றோம். நீங்க இன்னொரு பேரு கற்க கற்றல், ட்ரைனிங் டு லேர்ன். இந்த கருத்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஜான் கிளேமல். ஜான் கிளேமல் 1979 இந்த கருத்தை முதன்முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஜான் கிளேமல் 1929. இதுல வந்து இரண்டு முக்கிய கருத்துக்கள் இருக்கிறதா சொன்னார். இதில் உள்ள இரண்டு முக்கிய கருத்துக்கள், ஒன்று சிந்தித்தல் எவ்வாறு நிகழ்கிறது என்பதை பற்றி அறிந்திருத்தல், மெட்டா காக்னிட்டிவ் நாலேஜ். சிந்தித்தல் எவ்வாறு நிகழ்கிறது என்பதை பற்றி அறிந்திருத்தல், சிந்தித்தல் எவ்வாறு நிகழ்கிறது என்பதை பற்றி அறிவுறுத்தல், மெட்டா காக்னிட்டிவ் நாலேஜ். இரண்டாவது, அறிவுறுத்தலை கற்கும் போது சிந்தித்தலை ஒழுங்குபடுத்துதல், மெட்டா காக்னிட்டிவ் ரெகுலரேஷன். அறிவுறுத்தலை கற்கும் போது சிந்தித்தலை ஒழுங்குபடுத்துதல், மெட்டா காக்னிட்டிவ் ரெகுலேஷன். மெட்டா காக்னிஷன் அப்படிங்கிற வார்த்தையை அதில் ஃபஸ்ட் அறிமுகப்படுத்தியவர் ஜான் கிளேமல் 1979. இதுல லேர்னிங் டு லேர்ன் அப்படின்னு சொல்றோம். இதுல ரெண்டு முக்கியமான கருத்துக்கள் இருக்கு. சிந்தித்தல் எவ்வாறு நிகழ்கிறது, அறிந்திருத்தலை கற்கும் போது சிந்தித்தலை ஒழுங்குபடுத்துதல்.
விஜயனும் அலையும் நிறைந்த பருவம். விஜயனும் அலையும் நிறைந்த பருவம். சிக்கலான அமைதியற்ற பருவம். சிக்கலான அமைதியற்ற பருவம். மன குமுறல்கள் நிறைந்த பருவம். மன குமுறல்கள் நிறைந்த பருவம். அறக்கல்விக்கு உரிய பருவம். அறக்கல்விக்கு உரிய பருவம். எதனை அறக்கல்விக்கு உரிய பருவமாக தேர்ந்தெடுக்கிறார்? பிள்ளை பருவம், குமர பருவம், குழந்தை பருவம், முதிர் பருவம், எப்படி வேணாலும் கேட்கலாம். கொஸ்டினை மாற்றி கூட கேட்கலாம். ரூசோ என்ன சொல்றாரு? அறக்கல்விக்கு உரிய பருவம். அடுத்தது, பேராற்று வெள்ளத்தை அணை கட்டி தடுப்பது போல. பேராற்று வெள்ளத்தை அணை கட்டி தடுப்பது போல. பேராற்று வெள்ளத்தை அணை கட்டி தடுப்பது போல. பாலூக்கத்தை தடுத்து நல்வழிப்படுத்த வேண்டும். பாலூக்கத்தை தடுத்து நல்வழிப்படுத்த வேண்டும். ஸ்லாட்டர், ஸ்லாட்டர், எஸ், பாலூக்கத்தை தடுத்து நல்வழிப்படுத்த வேண்டும். ஸ்லாட்டர், எஸ் எல் ஏ யூ ஜி ஹச் டி ஆர், ஸ்லாட்டர். அடுத்தது, பாலுணர்வு முதிர்ச்சிக்கும் சட்டப்படியான முதிர்ச்சிக்கும் இடைப்பட்ட காலமே குமரப்பருவம். ஹர்லாக், பாலுணர்வு முதிர்ச்சிக்கும் சட்டப்படியான முதிர்ச்சிக்கும் இடைப்பட்ட காலமே குமரப்பருவம். ஹர்லாக், குமரப்பருவம் எப்ப ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பதினொன்னு அல்லது பன்னிரெண்டு அல்லது பதிமூணு, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் மாறு. தனியார் வேற்றுமை, அந்த அவங்க வசிப்பிடம் அந்த கால சூழலை கேட்டவாறு எடுத்துக்கொள்ளும் உணவின் தண்ணியை பொறுத்து இது மாறுபடும். மழவியை பொறுத்து இது மாறுபடும்.
ஒரு சிலருக்கு 11 அல்லது 12 அல்லது 13 வயதில் ஆரம்பிச்சு 18 19 அல்லது 20 வயது நிறைவடையும். மாணவர்கள் மாணவர்களுக்கான காரணம் காலநிலை, உணவின் தன்மை, மரபு. சரிங்களா? அப்போ அல்லாஹ் என்ன சொல்றாரு? வாழ்வுணர்வு முதிர்ச்சி 11-12 வயதுல இருக்கு. வாழ்வுணர்வு முதிர்ச்சி சட்டமடையான முதிர்ச்சி நமக்கு எப்ப வருது? 15 வயசானது ஓட்டு போதும். சரிங்களா? 15 வயசானாதான் நம்ம கை போறது செல்லும். அதுக்கு முன்னாடி என்ன சொல்றோம்? மைனர் அப்படின்னு சொல்றோம். அப்ப பாலுணர்வு முதிர்ச்சிக்கும் சட்டப்படியான முதிர்ச்சிக்கும் இடைப்பட்ட காலமே குமரப்பருவம். தெளிவற்ற நிலையில் உள்ள பருவம் விண்ணியம் பங்கம். தெளிவற்ற நிலையில் உள்ள பருவம் தெளிவற்ற நிலையில் உள்ள பருவம் விண்ணியம் பங்கம். மனவெளிச்சு நிலை அதிகரித்து காணப்படும் பருவம் குமரப்பருவம். மனவெளிச்சு நிலை அதிகரித்து காணப்படும் பருவம் குமரப்பருவம். நுண்ணறிவு மிகுந்திருக்கும். சாரி, நுண்ணுணர்வு. நுண்ணறிவு இல்ல, நுண்ணுணர்வு. நுண் உணர்வு மிகுந்திருக்கும். நுண்ணுணர்வு மிகுந்திருக்கும். தற்சார்புக்கு இயங்குவார்கள். தற்சார்புக்கு இயங்குவார்கள். சொந்த காலில் நிற்கணும். தற்சார்பு, தற்பெருமை, சுயமரியாதை, தன் உணர்வு காணப்படும். தற்பெருமை, சுயமரியாதை, தன் உணர்வு காணப்படும். நுண்ணறிவு அதிக அளவில் வளர்ச்சியடையும் பருவம். நுண்ணறிவு அதிக அளவில் வளர்ச்சியடையும் பருவம். நூலை பார்த்தாலே நுண்ணறிவுன்னு வந்தது. நுண்ணறிவு அதிக அளவில் வளர்ச்சி அடையும் பருவம். குமரப்பருவம் வந்து வளர்ச்சி காணும் பருவம், செயல்படு பருவம். என்ன சொல்றோம்? வளர்ச்சி காணும் பருவம், செயல்படு பருவம்.
விஸ்மர பருவத்தில் தான் அதிகமா இருக்கு. விஸ்வ பருவத்தில் இருக்கும், இருந்தாலும் கூட அலை காற்றும் வேகமாக இருக்கிறது என்னன்னா குமரப்பருவம். குழந்தைகளின் இரண்டாம் பிறப்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த குமரப்பருவம் குழந்தைகளினுடைய இரண்டாம் பிறப்பு, சைல்டு செகண்ட் பர்த். அடுத்து நாயக வழிபாடு, ஹீரோ வர்ஷிப். ஒரு நடிகர் மாதிரி ஹேர் ஸ்டைல், அந்த ட்ரெஸ் கோட், இதெல்லாம் வந்து அதான் நாயக வழிபாடுன்னு சொல்றோம் சரிங்களா. அது மாதிரி நடந்துக்கிறது. ஹீரோ வர்ஷிப் நாயக வழிபாடு காணப்படும். ஒப்பாக்குழு ஆதிக்கம் மிகுந்திருக்கும், பீப்புள் டாமினேஷன். ஒப்பாக்குழு ஆதிக்கம் மிகுந்திருக்கும். யதார்த்த நிலையை கவனத்தில் கொள்ள மறுத்தல். யதார்த்த நிலையை கவனத்தில் கொள்ள மறுத்தல். யதார்த்த நிலை கவனத்தில் கொள்ள மறுத்தல். கருந்து உடல் குணமுற்றவர்கள் வயதானவர்களுக்கு பரிசியில் வந்து முன்னுரிமை அளிக்க மறுக்கும் பருவம். உடல் குணமுற்றவர்கள் வயதானவர்களுக்கு பரிசியில் நீங்களும் வச்சுங்களேன், அதுல அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குமா கொடுக்கூடாது கொடுத்தாங்களாமா? கொடுத்தா ஆப்போசிட் பண்ணுவாங்க. விகாரச் செயல், விகாரச் செயல், விகாரச் செயல் என்ன? குரல், நடை, உடை, செயல்பாடுகளில் மாற்றம். விகாரச் செயல் காணப்படும் பருவம், விகாரச் செயல் காணப்படும் பருவம், குரல், நடை, உடை, செயல்பாடுகளில் மாற்றம். தன்னிலை குழப்பம் காணப்படும், தன்னிலை குழப்பம் காணப்படும். குமர பருவத்தை மூன்றா பிரிக்கிறாங்க. 11 முதல் 13 வரை முன் குமர பருவம், முன் குமர பருவம். 11 முதல் 13 வரை முன் குமர பருவம். 11 முதல் 15 வயது வரை குமரப்பருவம். 13 முதல் 15 வயது வரை குமரப்பருவம். 16 முதல் 19 வரை, 16 முதல் 19 வரை பின் குமரப்பருவம், லேட்டர் அடலசன்ஸ் பீரியட், பின் குமரப்பருவம் அப்படி பிரிக்கிறாங்க. குமரப்பருவத்தை தீர்மானிக்கின்ற காலையில் நான் ஏற்கனவே சொன்னேன், தட்பவெப்பம், மரபு, உட்கொள்ளும் உணவின் தன்மை. குமரப்பருவ மனவெழுச்சியின் சிறப்பியல்புகள், குமரப்பருவத்தில் என்னென்ன இருக்கு, மனவெழுச்சி எப்படி இருக்கும்? 1, மாறுதல் நிகழும் காலம், பீரியட் ஆஃப் டிரான்சிஷன், பீரியட் ஆஃப் டிரான்சிஷன், மாறுதல் நிகழும் காலம். குமரப்பருவத்தை சார்ந்தவர்களை குழந்தைகளா, அதாவது வந்து பிள்ளைகளா எடுத்துக்கிறதா பெரியவர்களா எடுத்துக்கிறதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நடக்கும் சரிங்களா. பெரியவர்களை போன்று, குழந்தைகள் பெரியவர்களை போன்று மாறி மாறி நடப்பதால் தான் யார் என்ற குழப்பம் வரும். மாறுதல் நிகழும் காலம் சொல்றாங்க. அவங்க எந்த ரிஸ்க்ல வச்சுக்கிறது, இன்னும் குழந்தைகளா இருக்காங்களா பெரியவங்களா மாறிட்டாங்களா அப்படிங்கறத குழப்பம் இருக்குமாமா. 2, மாற்றங்கள் நிறைந்த காலம், பீரியட் ஆஃப் சேஞ்ச், மாற்றங்கள் நிறைந்த காலம், பீரியட் ஆஃப் சேஞ்ச். உடல் வளர்ச்சி மனவெழுச்சி உச்சகட்டம், உடல் வளர்ச்சி மனவெழுச்சி உச்சகட்டம், எமோஷன். பாலுணர்வு முதிர்ச்சி,
புதிய சமுதாய பொறுப்புகள், புதிய சமுதாய பொறுப்புகள், புதிய சமுதாய பொறுப்புகளை ஏற்றல் போன்ற மாற்றங்கள் நிகழ்கிறது. உடல் வளர்ச்சி, மனவளர்ச்சி, உச்சகட்டம், பால் உணர்வு முதிர்ச்சி, புதிய சமுதாய பொறுப்புகளை ஏற்றல் போன்ற மாற்றங்கள் நிகழ்கிறது. மூன்றாவது, அஞ்சுதலை ஏற்படுத்தும் வயது, அஞ்சுதலை ஏற்படுத்தும் வயது. இந்த குமர பருவத்தினரை பற்றிய ஒரு தப்பான எண்ணம் பெரியவர்களிடம் நிகழ்வதால் இவர்களை நெறிப்படுத்த பெற்றோரும் மற்றவர்களும் அஞ்சுகிறார்கள். குமரப்பருவத்தை பற்றி ஒரு தப்பான எண்ணம் பெரியவர்களிடம் அவர்களை நெறிப்படுத்த சரியான பாதைக்கு கொண்டு வருவதற்கு பெரியவர்கள் பெற்றோர்கள் அஞ்சுகிறார்கள், பயப்படுறாங்க. அஞ்சுதலை ஏற்படுத்தும் வயது. நான்காவது, மன கோட்டை தாளம், டைம் ஆஃப் ஆல் பிரியலிசம், மன கோட்டை தாளம், மன கோட்டை தாளம், தன்னை பற்றி எல்லை மீறிய கற்பனை, தன்னை பற்றி எல்லை மீறிய கற்பனை, கனவுகளை வளர்த்துக் கொள்கிறார்கள். அன்பிரியலிசம், தன்னை பற்றி எல்லை மீறிய கற்பனை, கனவுகளை வளர்த்துக்கிறாங்க. Productive work.
கொண்டு வரணும் யார் சொன்னா? 1927 அமைக்கப்பட்ட ஈஸ்வரராய் பண்டைய கமிஷன். 1927 அமைக்கப்பட்ட ஈஸ்வரராய் பண்டைய கமிஷன் தான் எஸ்பி டபிள்யூ கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அடுத்தது ட்ரெயின் மூளை சக்தி வீணாதல் வேலை கேள்விப்பட்டீங்க. வெளியேற்றம் அறிவு திறன் மிக்க வெளியேற்றம் நல்லா படிச்சுட்டு நல்ல பட்டம் வாங்கிட்டு ஃபாரின்ல போய் செட்டில் படிப்பது நம்முடைய நாட்டில் அதிக சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு வசதிக்கு ஆசைப்பட்டு வெளிநாடுகளில் கூடிய சக்தி வீணாதல். சர்வதேச எழுத்தறிவு தினம், சர்வதேச எழுத்தறிவு தினம் எப்படின்னா சர்வதேச எழுத்தறிவு தினம் செப்டம்பர் 8. Thank you.
அடுத்தது ஆட்சி ஆட்சியை சரி நம்மளுக்கு ஆட்சியில் வந்து கேட்டா நம்ம என்ன கேட்போம் சரி கொஸ்டின் பள்ளி ஒரு ஆட்சியை கட்டாய செயலி படி தகவல் அறிவு உரிமை சட்டம் தெரிஞ்சிருக்கா கட்டாய செயல்பு அதே மாதிரி ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் ரைட் டு எஜுகேஷன் இந்த சட்டம் எப்ப வந்திருக்க 2009 கொண்டு வந்தாங்க ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் 2009 கொண்டு வந்தாங்க ஏப்ரல் 2010 முதல் நடைமுறைப்படுத்தினாங்க ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2010 முதல் நடைமுறைப்படுத்தினாங்க எலிமெண்டரி எஜுகேஷன் UEE அனைவருக்கும் ஆரம்ப கல்வி யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் அடுத்தது UPE யூனிவர்சலைசேஷன் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன் எலிமெண்டரி எஜுகேஷன் பிரைமரி எஜுகேஷன் அது ஒன்றுதான் சர்வீஸ் ப்ராப்ளம் வெற்றி ரகசியம் SW20 வெற்றி ரகசிய குறியீடு SW20 SWAT S வந்து strength W weakness O opportunity E threats primal SW20 அப்படிங்கிறது என்னன்னா வெற்றி ரகசிய குறியீடு S strength W weakness O opportunity E threats அடுத்தது ஏபிஎல் ஏபிஎல் ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் என்ன இருக்கீங்க எஸ்ஏபிஎல் அதேதான் ஏபிஎல் மாதிரி முன்னாடி எஸ் இருக்கிறாங்க எஸ்ஏபிஎல் சிம்பிளிஃபைடு ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் சிம்பிளிஃபைடு ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் எழுதாக்கப்பட்ட படைப்பாற்றல் கல்வி சிம்பிள் பைட் ஆக்டிவிட்டி பேசுகிறேன் அடுத்தது எஜுகேஷன் சர்வே பற்றி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு எஜுகேஷன் சர்வே எது சார் GSLV-01 எஜுகேஷன் சர்வே கல்விக்காக தனி சர்வே அனுப்பி உலகத்திலேயே அனுப்பி